லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்டர் வாத் ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்ட் ஆப்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கிளிக் பண்ணி வாத் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க பிளாக் பேப்பர் மட்டன் அது அதாவது மிளகு மிளகு வருவல் அது இது வந்து மட்டன் வந்து இது இல்லாமல் போன் இல்லாம போன்லெஸ் மட்டன் எடுத்துட்டு மிளகு நல்ல மிளகு வந்து நர நரன்னு ஒரு தடவை வறுக்கணும்னா மிளகும் திப்ளி இது வந்து திப்பிலியும் மிளகையும் நல்லா வந்து எண்ணெய் விடாம வருத்தரணும் வறுத்துட்டு நர நிறு அதாவது கையில பார்த்தீங்கன்னா நிற நரப்பா இருக்கணும் அந்த மாதிரி நீங்க அதை பொடிச்சிட்டு இதுல வந்து மட்டன் வந்து போன்லெஸ் எடுத்துங்க மிளகு திப் இதுல வந்து மிளகா காரமே இருக்காது வெறும் மிளகும் திப்ளியும் வச்சே நீங்க ரொம்ப நல்லா பண்ணலாம் அதை வந்து இது மிளகு திப்பிலி அந்த பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பொடி அப்புறமா சோம்பு நிறைய சோம்பு இதில் ஆனால் சோம்பை வந்து திருப்பி ஒரு மாதிரி என்ன பண்ணணுன்னாக்கா அதையும் வந்து வருத்திட்டு ஒன்றும் பாதியமா வந்து அதை வந்து பிடிச்சுக்கணும் ஸோ மிளகு திப்பிலி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சோம்பு ஒரு பவுடர் போ ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து பூண்டை இடிச்சுட்டு அப்புறமா தயிர் உப்பு போட்டுட்டு நல்லா இதை வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சிட்டு இதில் வந்து நீங்கள் போட போகிறது வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு வந்து இந்த தயிர் போட்டு வச்சிடணும் அந்த தயிரில் நம்ம வந்து மேரினேட் பண்ணும்போது இதை போட்டு வச்சுட்டீங்கன்னா அதோட வாசனை வந்து இந்த மட்டன்ல இறங்கிடும் அப்புறம் இதை வந்து நல்ல ஒரு தோசைக்கல் மேல இந்த மட்டனை நல்லா எடுத்து வச்சு ஆனால் ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒன்றரை மணி நேரம் ஊறிடுச்சுனாக்க அதை எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில புரிக்கவே வேண்டாம் இதை நீங்க வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கும் மேலாப்பில் இன்னும் கொஞ்சம் அந்த மிளகு திப்ளி பொடி போட்டிருக்கோம் இல்லையா பண்ணி வச்சிருக்கிற பொடியை மேலாப்பில் நீங்க தூவிட்டீங்கனாக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது நான் ஆக்சுவலா பண்றேன் சில இடத்துல நான் வந்து ஸ்டார் ஹோட்டல்ல ப்ரமோஷன் இல்ல இல்ல திப்ளி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அந்த காலத்துல வந்து திப்ளிய வந்து அவங்க வந்து சேர்ந்து அது இம்யூனிட்டி இப்ப வந்து கொரோனாலாம் நீங்க அதை திப்ளிய டெய்லி கொஞ்சோண்டு நீங்க வந்து திப்பிலிய வந்து மிளகு திப்பிலி கொஞ்சோண்டு சுக்கு ஒரு துண்டம் வச்சு நீங்க அதை சாப்பிட்டுட்டீங்கன்னாக்க நிச்சயமா உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் உங்களோட அந்த பாடியில இம்யூனிட்டி வந்து அவ்வளோ அதிகமா கிடைக்கும் வரவே வராது இந்த வித நோயும் நம்மள பயந்து ஓடும் அவ்வளவு ம மருத்துவ குணம் உண்டு திப்பிலிக்கு